பிரச்சனை இல்லாத மனிதர்களை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிரச்சனை இல்லாத மனிதன், அவன் கடன் சுமை இல்லை, நல்ல விளைச்சல், நல்ல வியாபாரம், மனைவி நோய் இல்லை, பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகள், எல்லாம் சுற்றுப்புற சூழ்நிலை நல்லா அமைந்திருக்கு, நல்ல ஆரோக்கியமான வீடு, எந்த பிரச்சனை, அக்கப்பக்கம் உள்ள நண்பர்கள், நல்ல உயர்ந்த நட்பு கிடைத்து விட்டது, உடல் ஆரோக்கியம் வந்துவிட்டது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எதை பற்றியும் கவலைப்படாத மனம் தந்து விட்டாய், எந்த பிரச்சனையும் இல்லை, அது நீ கொடுத்த பாக்கியம் என்று நினைக்கிறேன். நீ கொடுத்த அருள், நீ கொடுத்த அருளே என் பிள்ளைகளால் நல்லபடி இருக்கு, நீ காட்டிய கருணை என் மாணவி நோயிலாக இருக்கிறாள், நீ காட்டிய தயவே நான் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறேன், வரும் என்ற பேச்சை இல்லை, கடன் சுமை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாத நான் வாழுகிறேன், நீ உன்னை திருவுருள் என்று நினைக்கிறேன், உன் திருவுருள் தான், உன் திருவுருளாக இந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது, ஆகவே எனக்கு இது போன்ற ஆரோக்கியமான வாழ்வு தந்து ஆரோக்கியமான மனமும் நீ தரவேற்று, அதுக்கு உன் திருவுருள் துணை இல்லாமல் முடியாது. ஆனால் இத்தனை செல்வம் இருந்த போதிலும் மேலும் செல்வம் சேகரிக்கணுங்கிற பலகீனம் என்னிடம் இருக்கு, அந்த பலகீனம் தான் என்னை மீண்டும் 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 நரகத்தை தள்ளுகிறது. செல்வம் நிறைய குவித்திருக்கிறான், இன்னும் போதாது, இன்னும் சேகரிக்க வேண்டாம், இந்த துன்பத்தை நானே தேடி கொண்டானே நீ கொடுத்தியாண்ணா, நான் எங்கடா கொடுத்தேன், ஓ நீ மனசை விரிச்சிக்கிட்டே போகிறேன், எது உணவு உடை இருப்பிடம் எல்லாம் கொடுத்துருக்குறேன், கடவுள் நான் கொடுத்துருக்குறேன், இன்னும் நிறைய செல்வத்தை சேகரிக்கிறான், துன்பப்பட்டுக்கிட்டு உட்கார், நீ சேகரிக்கப்பட்ட நீ இன்னும் மேலும் சேகரிக்கப்பட வேண்டிய சொத்து பொருள் அல்ல செல்வங்கள் உன் பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்க முடியாது, பிறவி பிணி உண்டாக்கும், அதை தேட முயற்சிப்பாய், நான் கொடுத்திருக்கிறேன் தேவையான பொருள்களை எழுதி தந்திருக்கிறேன், உனக்கு எந்த குறையில்லாமல் செய்திருக்கிறேன் நான், மேலும் மனசை விரிவுபடுத்திக் கொள்கிறேன், விரிவுபடுத்துகிறாய், மேலும் செல்வத்தை சேர்க்க நினைக்கிறாய், துன்பப்படுகின்றோம், அப்போ ஆசானை கேட்கிறோம், போதும் என்ற மனமே எனக்கு வேண்டும், இருக்குது போதும், எனக்கு நாளைக்கு இருக்கு தேவையான பொருள் எனக்கு கொடுத்துருக்கிறாய், மேலும் செல்வத்தை சேகரிக்கும் போது அதுக்குரிய முயற்சி நான் ஈடுபட வேண்டும், அப்போ அந்த முயற்சி ஈடுபட்டால் திருவடிப்பட்டதற்கு தடையோடும், போதுமென்ற மனமே பொன் செய்ய மருந்துன்னா அதுக்கு நீ தான் அருள் செய்யன்னு கேட்டான். அப்போ உடல் குடும்பத்தில் நிம்மதி வேண்டும், உடல் குடும்பத்தில் உள்ளவர்களாம் நிம்மதியாக இருக்கிறார்கள், எந்த நோய் நொடி இல்லாத இருக்கிறார்கள், ஒரு பெரிய பாக்கியம், அதே தாய் தந்தை மற்றவர்கள் சுற்றுப்புறர்கள் அன்னவர்கள் நண்பர்கள் சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் நல்லபடி இருக்கிறார்கள், வஞ்சனையற்று இருக்கிறார்கள், இது போன்ற வாய்ப்பு எப்படியா கிடைக்கும், வஞ்சனையற்ற நண்பர்கள், வஞ்சனையற்ற பிள்ளைகள், வஞ்சனையே இல்லை, எல்லாம் உயர்ந்த மக்கள், இது யார் யார் கொடுத்த பாக்கிய, யார் யார் நான் கொடுத்துருக்கேன்டா, என் திருவடியை பற்றியதால் தகுதியை நட்பு உருவாக்கி இருக்கிறேன், திருவடியை பற்றியதால் நோய் நொடியில் குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறேன், திருவடியை பற்றியதால் கடல் சுமையை வாழ்வு தந்திருக்கிறேன், திருவடியை பற்றியதால் நாளை என்ன சுமன் ஏக்கமெல்லாம் செய்திருக்கிறேன், திருவடி பட்டியால் நீ விரும்புகின்ற உணவு எல்லாம் நீ சாப்பிட்டு பார்க்குறான், என்ன உணவு விரும்புகிறாயோ நீ சாப்பிடுவதற்கு நான் துணை செய்திருக்கிறேன், ஆகவே என் திருவடியே உனக்கு அறுசுவை உணவு, என் திருவடியே உனக்கு குடும்ப ஆரோக்கியம், என் திருவடியே உன் உடல் ஆரோக்கியம், என் திருவடியே உனக்கு செல்வம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.